வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. பிள்ளையாருக்கு ஏன் ஒரு கொம்பு மட்டும் இருக்கிறது என்று தெரியுமா? வாருங்கள், அதை பற்றி பார்க்கலாம். ஒருமுறை கைலாசத்தில் சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் பார்வதி தேவி விநாயகரை காவலுக்கு வைத்தார். சிவனை தரிசிக்க வந்த பரசுராமரை பிள்ளையார் அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த பரசுராமர் அவரின் கோடாலியை வீசினார். வயதில் பெரியவர்களை தாக்கக்கூடாது என்பதால் அமைதியாக நின்றார் பிள்ளையார். கோடாலி கொம்பில் பட்டு விநாயகரின் கொம்பு உடைந்தது. இதனால் தான் விநாயகருக்கு ஒரு கொம்பு மட்டும் இருக்கிறது. இதன் பிறகுதான் அவரை ஏகதந்தாயன் என்று அழைத்தார்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.